உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி சார். வணக்கம் சார், நான் தேவேந்திர குலவேளாளர் மக்கள் சபை நிறுவனர் ராமர் பாண்டியர் பேசுறேன் சார். மதுரையில் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்வை கேள்விப்பட்டேன், நேசப்பிரபுடைய நிகழ்வு வந்து பெரிய ஒரு கண்டன கண்டிக்கத்தக்க விஷயம் அது. சரிங்க சார். சரிங்க சார். ஆமா சார், இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முறைப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கிறது நாங்க தயாரா இருக்கோம் சார். நம்ம அமைப்பு ரீதியாவும் சரி, இந்த நியூஸ் வந்து தமிழர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் போக மனித உரிமை ஆணையத்துக்கு அந்த ஒரு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி இந்த எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சேனல் இது வந்து. அப்ப இவங்களுக்கே இந்த நிகழ்வு அப்படின்னா அப்ப இது யாருடைய சூழ்ச்சி? அந்த கயவுகளை வந்து நம்ம முறைப்படியே நம்ம வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். அந்த மெத்தன போக்கா இல்ல அவங்களுக்கு அந்த கயவர்களுக்கு இந்த காவல்துறையில வந்து ஒரு சிலர் வந்து உடந்தையா இருந்தார்களா என்பதை வந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி பெரிய லெவலில் நாங்கள் ஒரு போராட்டத்தை கூட நாங்கள் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சார். அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தரேன். ஏன்னா பத்திரிக்கையாளர்ன்றது வந்து மக்களுடைய கலங்கரை விளக்கு. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா எங்களை மாதிரி மக்கள் எங்களை மாதிரி உண்மையான ஆளுகள்லாம் வெளியில கொண்டு வரக்கூடியது அது வந்து. யார் தப்பு பண்ணாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் யார் தப்பு பண்ணாலும் அது கருத்து உரிமையோட வெளியில கொண்டு வர்றதுதான் பத்திரிக்கையாளர். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. அப்போ இவங்களுக்கே இந்த நிலைமை என்ன? அப்ப எங்க போறது? நிச்சயமா. என்ன சார்? ஆமா 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 ஆமா. அப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து பகிரங்கமாக நாங்க கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நாங்க தயாரா உள்ளோம். நீங்க எப்படி இதை எப்படி வடிவமைக்கணும்னு சொல்லுங்க. இல்ல நாங்களும் நீங்க எதுவும் கோரிக்கை கொடுக்கறதாலும் கொடுங்க, நாங்க அதையும் நாங்க சேர்த்து கூட நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். என்ன பிளான் சார்? என்ன ஏதாவது போராட்டம் பண்ற மாதிரியா இல்ல அறிக்கை கொடுக்குற மாதிரியா அப்படின்னு சார்? இல்ல அறிக்கை கொடுக்குற மாதிரினா நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வச்சு அறிக்கை கொடுத்துருவோமா? எப்படி சார் என்ன செய்யலாம்ன்றது நீங்க கொஞ்சம். நீங்க எங்க இருக்கீங்க சார்? முதல்வருக்கு ஒரு கடிதம் கூட இருக்கு. முதல்வருக்கும் பிரதமருக்கும் ஒரு கடிதம் வந்து பண்ணிட்டு அதோடு கலெக்டர் வழியா அனுப்பிச்சிடலாம். இத வந்து நீங்க விட்டாலும் நான் விட போறது இல்ல. ஏன்னு கேளுங்க. இத நான் ஏடி கார்டு வச்சு போஸ்ட் ஆபீஸ்ல தபால் அனுப்பிட்டு ஏடி கார்டுல வந்து தபால் அனுப்பிட்டு கலெக்டர்ட்டையும் நான் நேரடியா வந்து மனுவை கொடுத்துட்டு இந்த ஏடி கார்டை வச்சு நான் கோர்ட்ல வழக்கு பதிவு செய்ய போறேன். காவலர்கள் கண்ட்ரோலுக்கு அடிச்சு இத கவனிக்கல, காவல் நிலையத்துக்கும் சொல்லி இத கவனிக்கல, பெட்ரோல் பங்க்ல நிக்கிறாங்க அதையும் எடுத்துக்கல, இருட்டுல வண்டி உள்ள வருது, இவங்க கலரு பைக்கு ரேசா இதத்தான் கேக்குறாங்களே தவிர ஸ்பாட்டுக்கு நண்பன் நான் உங்கள் நண்பன் மட்டும் சொல்றீங்கல்ல. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க வரணும்ல சார். ரொம்ப எனக்கு ஆடியோ விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அந்த நம்பர் எல்லாமே போயிருச்சுன்றாரு சார். அவர் யாரு வேலையை பாக்குறாரு? குடும்பத்துக்காக பாக்குறாரு. அப்ப இத வந்து நாங்க பகிரங்கமா வந்து இந்த மக்கள் வைக்க சொல்லணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் சார். கண்டிப்பா சார். நாங்க என்ன சார் எங்களுக்காக நீங்க முன் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நியூஸ் செவனுக்காக இல்ல, அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம இங்க ரெண்டு சங்கம் இருக்கு சார். இங்க ரெண்டு பிரதான சங்கம், ரெண்டு சங்கத்தோட பத்திரிகையாளர்கள் அவங்க டீம் எல்லாத்தையும் வர சொல்லிடுறேன். நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் வச்சு நீங்க சொன்னது மாதிரி முதல்வர் பிரதமருக்கு கடிதத்தை வந்து தபால் நிலையத்தின் மூலமா அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து கலெக்டருக்கு ஒரு பெடிஷனை கொடுத்துடலாம்.
சரக்குட்டணும் பார் வைக்கணும் எல்லாம் உங்களுக்கு தேவையானதுக்கு அப்புறம் வந்து அப்ப தப்ப வந்து தப்ப வந்து இந்த மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு முதல்வருக்கும் பாரத பிரதமருக்கும் இது போக மனித உரிமை ஆணையத்துக்கும் இது போக அந்த பல்லடா எஸ்பிக்கு அவர்கள் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். பெரிய லெவல்ல நம்ம அமைப்பு சார்புல அனைத்து மாவட்டத்திலயும் ஆர்ப்பாட்டத்தை தொடர போறோம் சொல்லிட்டு வந்துருவோம் சார். அனுப்பிச்சுட்டு தபால் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் போட்டு அப்புறம் பேட்டி எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். நிச்சயமா பண்ணிக்கலாம். தபால் நம்ம தபால் ஆபீஸ்ல போடுறத முதல் கொண்டு பேட்டியை கொடுத்துட்டு நம்ம உள்ள இல்ல இல்ல கண்டிப்பா சார். நிச்சயமா சார் பண்ணுவோம் சார் பண்ணுவோம் சார். நான் இங்க சார் பிரான்னூர் சுலைமான் சுலைமானா அனுப்பாரடி தான் ராமர் பாண்டியன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.